எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஆண்டுகள் ஆயிரமாயிரம் ஆண்டவன் அடிமலர் அருளை அருள் தமிழ் துர்மிகி ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு 2047 ஆங்கிலம் ஆண்டு 2016 முஸ்லிம் ஹிஜ்ரி ஆண்டு 1437 தமிழ் சித்திரை மாதம் 14 நாள் ஆங்கிலம் ஏப்ரல் மாதம் 27 நாள் முஸ்லிம் ரஜப் மாதம் 19 நாள் கிழமை புதன் திதி பஞ்சமி மாலை 5:42 வரை அதன் பின்ன சஷ்டி நட்சத்திரம் மூலம் மாலை 5:09 வரை அதன் பின்னர் பூராடம் யோகம் சரியில்லை மூலம் நட்சத்திரம் உள்ளவர் அதன் பின்னர் யோகம் அமிர்த யோகம் பிரியங்கு கலிகாச்சாம் ருபே நாப்ரதி மம்புதம் சௌமியம் சௌமிய குணோபேதம் தம் புதம் பிரணமாம்யா ஓம் கஜத்துஜாய வித்மஹி சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். ராகுகாலம் பகல் 12:00 to 1:30 வரை யமகண்டம் காலை 7:30 to 9 வரை குளிகை காலம் முற்பகல் 10:30 to 12 வரை சுப நிகழ்வுகளுக்கான சுப ஹோரை காலை 9:00 to 10 வரை பிற்பகல் 1:30 to 3 வரை மாலை 4:00 to 5 வரை இரவு 7:00 to 10 வரை 11:00 to 12 வரை கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பூபலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். Thank you.
சத்தியாய் சிவமாய் தனிப்பர முக்தியான முதலை துதி செய்ய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானி தன செய்ய பொற்பாதம் தல விநாயக அருள்மிகு சித்தி விநாயக அம்பிகை அருள்மிகு மீனாட்சி எனும் அங்கயக்கண் விமான் இந்திர விமான் மன்றம் வெள்ளி மன்றம் ரஜதசபை நடனம் சொக்கத்தாண்டவம் கால் மாறி ஆடியது தலமரம் கடம்ப மரம் வில்வ மரம் தீர்த்தங்கள் பொற்றாமரை குளம் வையை எழுகடல் கிருதமாலை கொண்டாடி தெப்பக்குளம் புறத்தொட்டி நின்மாலிய தீர்த்தம் திருமுருகன் அருள்மிகு கூடற்குமார் திருத்தல பதிகங்கள் அருள் நிறை திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் பின்னணி என் பெற்ற பெரும் குல தெய்வமே பிறப்பழிக்க தினம் வேண்டும் என்னையே உன் எழிலாடும் கோபுரமாய் இயங்க வைத்தாய் இன்பமயமே இன்பமயம் நீ இருக்கும் இடமெல்லாம் என் உடலும் உன் இருக்கை என்றோ அன்பமயம் அரசாளும் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கோயில் எட்டாம் திருநாள் காலை வேளை ஊடல் உற்சவம் தெய்வ தம்பதியர்களுக்கே ஒரு ஊடல் அதிலும் காலை வேளை மனிதர்கள் எம்மாத்திரம் என்ற கேள்வியே சிந்தனையாக அமைகின்றன பொதுவாக தெய்வங்களுக்குள் இந்த ஊடல் உற்சவம் என்பதே ஒரு லீலை உலக மக்களுக்கு எடுத்து காட்டும் அற்புதமான திருவிளையாடல் ஊடலுக்கு பின் கூடல் ஊடலில் தோற்றவர் எவரோ அவரே கூடலில் வென்றவராவார் என்கின்றார் திருவள்ளுவர் பெருந்தகை இந்த ஊடல் ஏற்பட்ட அடிப்படை காரணத்தை விட இந்த ஊடலை தீர்த்து வைக்கின்றார் அற்புதமான நாயன்மார் சுந்தரர் பெருமா சபாநாயகர் புறப்பாடாகி ஊடல் லீலை நடைபெற்று அது பிரணய கலகம் என்ற வகையிலே அமைந்து அதனை சுந்தரர் பெருமான் தீர்த்து வைக்க அதற்கு பிறகு இருக்கிறது சுந்தர பெருமானுக்கும் பறவை நாச்சியாருக்கும் அமைந்த ஊடல் திருப்பல்லக்கிலே சோமாஸ்கந்த மூர்த்தி அன்னை மீனாட்சி காலை வேளையில் சபாநாயகர் புறப்பாடு ஊடல் லீலை நடைபெற்றது அறுபத்து மூன்று நாயன்மார்களில் சுந்தரர் பெருமா நாயன்மார்கள் அனைவருமே மண்ணில் பிறந்து விண்ணிற்கு சென்று திருக்கயிலாய பெருமானின் திருவடிகளில் தஞ்சமடைந்தவர்கள் சுந்தரர் பெருமான் ஒருவர்தான் விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்து
மண்ணிலிருந்து விண்ணிற்கு சென்றவர். திரு கையிலையிலே சிவபிரானின் அணுக்கு தொண்டராக அமைந்திருந்தவர் சுந்தர். ஒரு முறை திருக்கையிலாய பெருமான் தன் திருக்கல்யாண அலங்காரத்தை ஓர் பளிங்கு கற்களிலே பார்த்து அதிலே மகிழ்ந்து சுந்தரமே வருக என்று அழைத்ததனால் அந்த சுந்தரர் திருக்கையிலாயத்திலே அமைந்திருந்தார். அணுக்கத் தொண்டரான சுந்தரர் உமாதேவியின் தோழிகளான கமலினி அணிந்ததை என்ற இரு மங்கைகள் மீது காதல் வயப்பட்டார். கையிலையிலே காதலா அறிந்தான் கையிலாய பெருமான். இந்த காதலினை மண்ணிலே உணர்ந்து பின்னர் எம்மை சேருக என்று அனுப்பி வைத்தார். நாவலூரான் பிறந்தான். பறவை நாச்சியார் என்ற மங்கையை கைப்பிடித்தார். சிவபிரான் நாவலூரானை தடுத்தாட்கொண்டார். பித்தா என்று பாடுக என்று சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்ததால் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா அவர் பாடினார். அதன் பின்னர் சுந்தரர் பல திருத்தலங்களுக்கு சென்று பதிகங்களை பதிவு செய்தார். திரு ஒற்றியூர் திருத்தலத்திலே ஞாயிறு என்ற ஊரில் பிறந்த சங்கிலியாரைக் கண்டு காதல் வயப்பட்டு அவரையும் மணந்து கொண்டார். அதற்கு சாட்சியாக சிவபெருமான் அமைந்ததும் அங்கே ஓர் மகிழ சேவை இருப்பதும் இன்றும் திருவற்றியூர் திருத்தலத்திலே காணப்படுகின்ற திருவற்றியூர் திருத்தலத்தை விட்டு புறப்பட்ட சுந்தர பெருமானுக்கு பார்வை பறிபோயிற்று. பல திருத்தலங்களுக்கு சென்றார். திருவாரூர் வந்தார். பறவை நாச்சியார் இந்த செய்தியை அறிந்து சினம் கொண்டு மணிக்கதவத்தை தாளிட்டு விட்டார். திருமடத்தில் தங்கியிருந்த சிவபிரான் திருவாரூர் தியாகராசனை நோக்கி மனம் வெதும்பி கண்ணீர் விட்டு புலம்பினார். அடியார் பெருமக்களின் கண்ணீரை பார்த்து ஆனந்தப்படுபவனா ஆண்டவன். ஆதலின் திருவாரூர் தியாகராசனான சிவபெருமானே ஓர் சிவனடியாராக வேடம் பூண்டு பறவை நாச்சியாரிடம் சென்றார். திருக்கதவை தட்டினார். கதவு திறக்கப்பட்டது. விஷயத்தை எடுத்து கூறினார் சிவனடியார் என்ற சிவபெருமான். சினம் தணியவில்லை பறவை நாச்சியாருக்கு. மீண்டும் சுந்தரரிடம் வந்தார். மீண்டும் பறவை நாச்சியாரிடம் சென்றார். ஓர் இரவெல்லாம் திருவாரூர் வீதிகளில் சிவபிரான் இந்த ஊடலை தணிப்பதற்காக நடையாய் நடந்தார். அதன் பின்னர் தன் சுய உருவை பறவை நாச்சியாருக்கு தெரியப்படுத்தினார். ஆனந்தப்பட்டார் பறவை நாச்சியார். ஒரு அடியார் பெருமகனுக்காக ஈரெழு புவனத்தை ஆள்கின்ற அகிலாண்டேஸ்வரனே இவ்வாறு தூது வந்தபோது நெகிழ்ந்தார் பறவை நாச்சியார். அதன் பின் சுந்தரரை ஏற்றுக்கொண்டார். இந்த ஊடல் இங்கே, அந்த ஊடல் இன்று காலையிலே. எந்த ஊடல் ஆனாலும் அதற்கு ஒரு உயிரே தத்துவத்தை அமைத்து திருவிளையாடல்களை நடத்துகின்றான் திருவருள் தந்தருளும் அருள்மிகு மீனாட்சியின் கணவனாக அமைந்த சுந்தரேஸ்வர பெருமான். பழித்தே பிள்ளை
திருமகளாய் கலை பயின்று முடி புனைந்து செங்கோல் ஓச்சி முழுது உலகும் சயம் கொண்டு திரை கொண்டு நந்திகணம் முனைப்போர் சாய்த்து தொழு கணவர்க்கு அணி மணமாளிகை சூட்டி தன் மகுடம் சூட்டி செல்வம் தழைவு உருதன் அரசு அளித்த பெண்ணரசி அடிக்கமலம் தலைமேல் வைப்பான். சித்திரை பெருவிழாவின் எட்டாம் நாள் திருவிழா இரவு அருள்மிகு மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகம். அம்பிகை கலை பயின்றாள், முடி புனைகின்றாள், செங்கோல் ஓச்ச எழுந்தருளி இருக்கின்றாள். பட்டாபிஷேக திருவிழா அருள் மிகு மீனாட்சி அம்மனுக்கு அம்மன் சந்நிதி ஆறுகால் பீடத்தில் ரத்தின ஆபரணங்கள் இழைத்த ராயர் கிரீடம் சாற்றி ரத்தினங்கள் இழைத்த செங்கோல் வழங்கி ஆராதனைகளுடன் அமையும் பட்டாபிஷேகம். அருள்மிகு மீனாட்சி அம்மன் மதுரை நகரின் ஆட்சி பொறுப்பை ஏற்பது என்பது ஐதீகம். ஒரு பெண் ஆட்சி பொறுப்பை ஏற்கலாமா? பெண் ஆட்சி செய்யலாமா? பெண்ணிற்கு என்ன தெரியும்? இந்த மூன்று கேள்விகள் முக்காலத்திற்கு முன் அமைந்திருந்தன. அதன் காரணமாகத்தான் சரித்திர வரலாற்று குறிப்புகளிலே மன்னனின் தலைமகன் மட்டுமே ஆட்சி பொறுப்பை ஏற்பதாக அமைந்திருந்தது. அதை மாற்றிக்காட்டி உலகமே பெண்ணாட்சி சிறந்தது என்பதனை போற்றி காட்டிய பெருமை அம்மா அம்பிகை மீனாட்சிக்கே அமைந்திருந்த தருமமிகு தமிழகத்தில் அம்மையின் ஆட்சி பொறுப்பு பட்டாபிஷேகம். மலையத்துஜ பாண்டியன் மனைவி காஞ்சனமாலை இவர்களின் வேண்டுதலுக்கிணங்கி அம்பிகையான உமா மகேஸ்வரி தடாதகை பிராட்டியாக தோற்றமாகின்றாள். அந்த தடாதகி பிராட்டிக்கு இளம் வயதிலேயே வேதங்கள் ஆகமங்கள் உபனிஷத்துக்களின் சாரங்கள் மந்திரங்கள் ஆகம விதிகள் அனைத்தும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. ஆட்சி புரிவதற்கேறிய வீரம் இளம் வயதிலேயே அமைந்திருப்பதால் அந்த பெண்ணரசிக்கு வால் வீச்சு வில் பயிற்சி கதை பயிற்சி யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் போன்ற அனைத்து வித்தைகளும்
கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. அம்பாள் அறியாததா? அவருக்கு தெரியாததா? இருப்பினும் மண்ணுலகில் தருமமிகு தமிழகத்தில் தர்ம ஆட்சி நிலை பெற வேண்டும் என்பதற்காக அம்பாள் தோற்றமாகி இத்துணை திருவிளையாடல்களை அமைத்தருளுகின்றார். வயது கூடியது வளர்ந்தால் தடாதகை பிராட்டி பருவ மங்கையார் தடாதகைக்கு பட்டாபிஷேகம் நடத்த நாள் குறித்தன. அந்த பட்டாபிஷேக வைபவமே இதோ இத்திருக்காட்சி. அம்மை அரியணை ஏறினாள். கிரீடம் சாற்றிக்கொண்டு செங்கோல் ஏந்தினாள். வழுவாது தர்மம் தர்மமிகு தமிழகத்தில் நழுவாது நலம் பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அம்பிகையின் ஆட்சியிலே வான் மழை பலமாக பொழிகிறது. அனைத்து நீர்நிலைகளும் நிறைகிறது. அனைத்து உலக ஜீவராசிகளும் மகிழ்வை எய்துகின்றன. தடாதகி பிராத்தியின் தர்ம ஆட்சியிலே தமிழகத்திலே எக்குறையும் இல்லாமல் எல்லா நிறையும் இணைந்து இருப்பதே ஒரு பெண்ணரசியின் ஆட்சிக்கு ஒரு பொருத்தமான சத்திய சாட்சி ஆகும். அந்த தடாதகை பிராட்டியே அம்பாள் அருள்மிகு மீனாட்சியாக இன்றைய நிலையிலே பட்டாபிஷேகத்தை ஏற்று அற்புதமாக பார்க்கின்ற நேரத்திலே அஷ்ட லக்ஷ்மியும் அவளுடன் இணைந்து அமர்ந்திருக்கின்ற திருக்கோலம். இந்த பட்டாபிஷேகம் விருச்சிக லக்கணத்தில் அமைகின்றது. இதன் பொருட்டு அம்மனுக்கு கிரீடம் சாற்றுதல், செங்கோல் கொடுத்தல், பின்னர் திருக்கோயில் தக்கார் திரு கருமுத்து தி கண்ணன் அவர்கள் அருள்மிகு மீனாட்சி அம்மனிடமிருந்து செங்கோல் பெறுகிறார். சகல விருதுகளுடன் சுவாமி சந்நிதி இரண்டாம் பிரகாரம் சுற்று வந்து மீண்டும் அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கரத்தில் செங்கோலை சமர்ப்பிக்கும் திருக்காட்சி திருவருள் தரும் சாட்சி. செழியர் பெறான் திருமகள் கலை பயின்றார் முடி புனைந்தார் செங்கோல் ஓச்சுகிறார். காரணம் உலக நன்மைக்காக, உலக மக்களின் மேன்மைக்காக. காட்சி காண காலமெல்லாம் காத்திருந்தேன், எண்ணமெல்லாம் நீயாகி என்னுள் வந்தேன். அங்கம் மாறுமே கால்களாய் முதல் எழுத்து அம்பொன் பீடிகையாகி துங்க நான்மறை நூல்களே நித்திலம் தொடுத்து அசை தாம்பு ஆள் எங்கள் நாயகன் எம்பெருமாட்டியோடு இருப்பதற்கு உருக்கொண்டு தங்கினால் என நவமணி குயின்ற பொன் தவிசு அது சமைத்திட்டார். எங்கள் நாயகன் எம்பெருமாட்டியோடு இருப்பதற்கு உருக்கொண்டார் நவமணி குயின்ற பொன் தவிசை சமைத்திட்டார். ஒரு பெண்ணிற்கு தருகின்ற மரியாதை என்பது மட்டுமல்ல இடப்புறத்தில் இணைகின்ற இல்லாளின் அன்பிலும் பண்பிலும் தான். அந்த இணைக்கப்பட்ட ஆடவனின் மரியாதையும் மாண்பும் அமைந்திருக்கிறது என்பதற்கான திருக்கோலமே
இந்த தங்க பல்லக்கிலே தம்பதி சமேதரரா. இதயம் எவரிடம் இருக்கிறது என்றதொரு கேள்விக்கு பெரியோர்கள் அற்புதமாக பதிலளிப்பார்கள் பெண்களிடம். காரணம் என்ன என்று கேட்டால், இதயம் பெண்களிடம் இருப்பதால் தான் அந்த பெருமானே இடப்புறத்தை பெண்ணுக்கு தந்து விட்டான். ஆதலின் அர்த்த நாரீஸ்வர பெருமானான் ஒரு பாதி சரிபாதி என்று ஒரு நீதியை அமைத்தவன் சிவபிரான். அந்த நீதியை அமைத்தவன் சரிபாதியான தன் இல்லத்தரசியை ஏற்றுக்கொண்டு வெள்ளி சிம்மாசனத்திலே சோமாஸ்கந்த மூர்த்தியாக எழுந்தருள் அற்புதமாக அருள் பொழிந்தருளுகின்றான். அந்த தெய்வ தம்பதியர்கள் மத்தியிலே இருப்பது தெய்வ திருமுருகன். ஒரு தம்பதியர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால், அந்த குழந்தை எதிர்காலத்தில் அந்த தம்பதியர்களின் தெய்வீக வாழ்க்கையை, மாண்பு வாழ்க்கையை, அன்பு வாழ்க்கையை, அற வாழ்க்கையை, இப்படித்தான் எங்கள் அப்பனும் அம்மையும் வாழ்ந்தனர் என்பதற்கு சாட்சியாக அமைகின்றவர். ஆதலின் தம்பதியருக்கு பிறக்கின்ற ஒரு குழந்தை அவ்வாறு சாட்சியாக அமைய வேண்டுமானால் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு அந்த தம்பதியர் வாழ வேண்டும் என்பதற்கான ஓர் அற்புதமான திருக்காட்சி வெள்ளி சிம்மாசனத்திலே இறைவனும் இறைவியும் பெருமானும் பெருமாட்டியும். இவை அனைத்துமே மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத தத்துவங்கள், மனித வாழ்க்கைக்கு பலன் தரக்கூடிய பாதைகள், மனித வாழ்க்கைக்கு பக்தியினால் முக்தியை பெறலாம் என்பதை காட்டுகின்ற காட்சிகள். இவை அனைத்துமே இறைவனின் லீலை. இவை அனைத்துமே பெருமானும் பெருமாட்டியும் இணைந்து நடத்துகின்ற ஓர் அற்புத தெய்வீக நாடகம். அடியார்கள் தொழுதேத்தும் தொடுவானின் சுந்தரமே சுந்தரமே சிதம்பரத்தின் ரகசியத்தின் சிவகாம சுந்தரியே அந்தரங்க உணர்வுகளின் ஆசை வெள்ளம் மலை மோத அடிமையாகி பந்தங்களின் பாசங்களின் பாபங்களின் பதுமையாகி பரிதவிப்பார் உந்தன் அருள் வந்து சேர உனை நாடி உயிர் பெறுவார் உமையவளே உமையவளே உண்மை என்றும் பொய்மை என்றும் ஒன்றென்றே உலகத்தார் சமைக்கின்ற சமூகத்தில் தடுமாறுவோர் சஞ்சலங்கள் தீர்ப்பவளே சுமை தாங்கும் தொல்லுலகின் துயரங்கள் துடைப்பவளே சுடற்கொடியே இமை காக்கும் கண்கள் போல் எமை காத்து இருள் நீக்கும் இளம் கதிரே கதிராகி கண்ணுக்குள் ஒளியாகி காற்றாகி காற்றுக்குள் கதியாகி சொல்லாகி சொல்லுக்குள் சுவையாகி சுயம்பாகி பதியாகி பதிக்குள்ளே புதிராகி பண்ணாகி பண்ணுக்குள் துதியாகி துதிக்குள்ளே துடிப்பாகி தொல்வினைகள் துடைப்பவளே துடைக்கின்ற துயரங்கள் தொடராமல் துயர் நீக்கும் தூமணியே படைக்கின்ற பாபங்கள் பார் முழுதும் படராமல் பார்த்தருளே அடைக்கின்ற அழுக்காரும் அவதூறும் அணுகாமல் அளித்தருளே உடைக்கின்ற பெருநோய்கள் புறம் காண போர் தொடுப்பாய் புனிதவதியே புனிதமே என் புதுப்பாடலுன் புகழாரமே புவி எங்குமே எதிரொலிக்குமே மனிதரே உன் மலர்பாதமே மனம் வந்திடில் மனமு வந்துமே மகிழ்ச்சி அடையவரே மனிதையே உன் வழக்கை நீட்டியே என்ற வாழ்க்கையே வசந்தமாக்கிடே கணிதமே உன் காட்சி எல்லாம் கணிக்க வல்லதோ காண்பதெல்லாம் காட்சி உன்னையே
உன்னையே என் கண்ணுக்குள் உருவாக்கி உள்ளத்தில் உயிர் கொடுத்தேன். அன்னையே உன்னை மனக்கோயில் மூலத்தில் அலங்கரிக்க அர்ப்பணித்தேன். பின்ன நீ என் பெற்ற பெரும் குல தெய்வமே, பிறப்பழிக்க தினம் வேண்டும் என்னையே உன் எழிலாடும் கோபுரமாய் இயங்க வைத்தாய் இன்பமயமே. காத்தருள்வாய் எள்ளளவும் சலியாத என் மனதை உமக்காக்கி தெள்ளிய நான் தெளிவதற்கு தேர்தமிழில் போற்றுகின்றேன். உள்ளதை உள்ளபடி உகந்தளிப்பாய் கணபதியே. இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமைக்காக திண்டல் வளர் கணபதி. போற்றி போற்றி என போற்றுகின்ற எங்கேயும் எப்பொழுதும் எங்களுக்கு எல்லாமாய் அல்லதுமாயிருப்பவரே எங்கள் வேலாயுதரே, சரவணபவகுகனே, ஷண்முக குருபரனே, நின் பொற்பாதங்கள் சரணம் சரணமையா. வேண்டும் போது யாமிருக்க பயமே என வருவாயே என்னப்பல் வேலாயுத சுவாமியே. அஞ்சி அஞ்சி இருப்பார் அஞ்சுதலை தீர்ப்பான் ஆனந்த பெருவாழ்வில் அடியாரே சேர்ப்பான். தீராத வினை தீர்க்கும் சிவகுருநாதனே எங்கள் வேலாயுதனே வேலவனே. மலையேறி வருவோர்க்கு துணையாக வந்திடும் சுவாமிநாதனே, குகனே வேலப்பனே. காரியங்கள் தொடங்கையிலே கை கொடுக்கும் என் தெய்வம் கந்தனே, உனை நாடி நாங்கள் வந்திடுவோம். கவலை வேண்டாம் என சொல்லிடுவாய், ஆயிரம் வெற்றிகளை அள்ளி குவித்திடுவாய். என்ன கவலை நீருக்க எங்களுக்கு நீ துணையாயிருக்க. என்ன பணி வேலாயுதனே சக்தி சரவணனே. எல்லாம் ஜெயமாகுமே உலகத்தில் உன்மலையே சிறந்த மலையே. எங்களுக்கு எல்லாம் நீயே உருவாய் அருவாய் வருவாய் குகனே. எங்கள் இன்னல்கள் தீர்ப்பாய் வேலவனே, உனக்கு
விஷதி அர்ச்சனை உள்பத்தருக்கு நிம்மதி வேலாயுதா குழந்தை வேலாயுதா வருவாயே ஓடி வருவாயே குழந்தை பேறு வேண்டுவோர்க்கு குழந்தையாக வந்துதிக்கும் குகனே கார்த்திகேயனே திருமணத்தடை நீக்கி மாங்கல்யம் அருளிடும் மாலவன் மருகனே திண்டல் முருகனே சேவிக்கும் மங்கையருக்கு தாயானவனே மனக்குறை தீர்த்து மங்களங்கள் அருள்பவனே எங்கள் வேலாயுதனே வெற்றி தரும் திருமுருகனே பசுமை கடம்பம் வேங்கை மணக்கும் உன்மகிமை ஆடி விளையாடுதற்கு திண்டல் மலை கண்டு நீலமயிலேறி மலையெங்கும் விளையாடி வருவாய் எங்களை மலைக்க வைப்பாய் அகம் குளிரச் செய்திடுவாய் மலையெங்கும் மலர்கள் மலர்ந்து மனம் கமழுதே நின் கமல மலர்ப்பதம் காணனிதம் பணிந்திடுமே செயற்கை மழை பொழிந்து திண்டல் மலையெங்கும் குளிர்கின்றதே நிலவு முகமுடைய வேலாயுதனே உலவும் துயரத்தை ஓர் நொடியில் தீர்த்திடுவாய் ஏறுமையில் ஏறி வினை மாறுபட அருள் பொழியும் ஆறுமுகம் அன்றி வேறு முகம் கண்டறியோம் சேவர் கொடியோனே மாமலை கொண்டவனே எங்கள் திண்டல்கிரி வேலாயுத சுவாமியே எங்கும் துணையின்றி எப்பொழுதும் வாடுகிறேன் அங்குமிங்குமாக அலைதே உனை அடைந்தேன் பொங்கும் தமிழ் கேட்கும் திண்டல்கிரி வேலவனே தங்கரதமேறி தங்கிட வருவாயே கல்வி வேண்டில் கல்வி ஞானம் தந்தருளும் ஞான தண்ட பாணியே இனி என்ன வேண்டும் முருகா நிதம் செய்து கொண்டாடி அகம் குளிர்ந்து கல்தா முருகா வேலா என கரைய கொண்டை மயிலேறி இங்கே வந்திடுவாயே ஆறு படை வீடிருக்கு அழகு மயில் நூறிருக்கு திண்டல் மலையில் உனை காண பாக்கியம் எனக்கு குன்று தோராடுவது குமரனது தேசம் அது கோடி கைலாயம் திண்டல் மலை கைலாயமே
பிழையேதும் செய்தாலும் மன்னித்து விழிகாட்டு, வழிகாட்டு பிணிகள் நீக்கு. இளங்காலை பொழுதினிலும் பிரதோஷ வேளையிலும் முருகா உன் திண்டல் மலை திருப்புகழே, அனுதினம் பாராயணம் செய்து பக்தியுடன் பாடே. பதினாறு பேர்களும் நம்மை தேடி ஓடி வரும், வேலாயுதல் திருவருளும் திருவருளுடல் வேலும் மயிலும் நம்மை தொடருமே. முருகா நின் திருநீர் நம்மை காக்குமே, கந்தா நின் திருநீர் நம்மை காக்குமே. வேலாயுதனே நின் திருநீர் என்றும் நம்மை காக்குமே, நம்மை காக்குமே, நம்மை காக்குமே. ராமேஸ்வரம், மதுரை, திருநெல்வேலி போன்ற கோயில்களில் சுவாமிக்கு வலதுபுறமாக அம்பாள் இருக்கிறாள். அப்படி இருக்கும்போது முதலில் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும்? நம்மளுடைய சமயத்தில் பெரிவா நமக்கு வகுத்து கொடுத்த நெறிகளெல்லாம் உயர்ந்தது. அந்த நெறிகளை பார்க்கும் பொழுது நம்மளை மென்மேலும் உயர்வடைய செய்து, நம்மளை மென்மேலும் ஆன்மீகத்தில் திளைக்க வச்சு, சுவாமி இடத்துல நிலையான அந்த முக்தியை அடையணுன்றதுக்கோசரம் தான் நம்ம பெரிவா நிறைய முறைகளை வகுத்து வச்சுருக்கா. அது மாதிரி ஆலய வழிபாட்டு முறை, ஒரு ஆலயம்னு எடுத்துட்டோன்னா அந்த ஆலயத்தில் ஆன்மாக்கள் ஒடுங்கக்கூடிய இடம் ஆலயம்னு சொல்லுவார். அதோடு மட்டும் இல்லை, ஒரு ஆலயம்னு எடுத்துட்டா அந்த ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒரு விருட்சம் இருக்கும், அந்த ஸ்தலத்துக்கே ஒரு பெருமை இருக்கும். அதுக்கப்புறம் விருட்சம், விருட்சம்னா மரம். அதுக்கப்புறம் மூர்த்தின்னு சொல்லுவார், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமான், அந்த பெருமானுடைய சக்தி. அந்த பெருமான் யாருக்கோசரம் வந்திருக்கான்? தேவர்களால் பிரதிஷ்டை பண்ணவன், ரிஷிகளால் பிரதிஷ்டை பண்ணவன், தேவதைகளால் பூஜித்தவன், தன்னைத்தானே பூஜிச்சின்றவர். அப்படி சில சுவாமிகள் மதுரையம்பதி எடுத்துட்டேல்ல, அங்கே நம்மளுடைய ஆலயத்துக்கு மீனாட்சி ஆலயத்துக்கு பின்புறத்தில் மேற்கு வீதியில் பார்த்தேன்னா, மேற்கு மாசி வீதியில் இன்மையில் நன்மை தருவார் கோவில்னு இருக்கும். அந்த கோவிலில் இருக்கிற பெருமானை பார்த்தேன்னா, சுவாமி சோமசுந்தரேஸ்வர பெருமான் அந்த பெருமானை வழிபாடு பண்ணியிருக்கார், அதாவது தன்னைத்தானே பூஜை பண்ணியிருக்கார். அப்படிலாம் வழிபாடு பண்ணி இந்த தர்மத்தை நிலைநாட்டி நாமெல்லாம் ஆராதனை பண்ணோம்ன்றதுக்கோசரம் பெருமான் நிறைய முறைகளை பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய சக்தி. அதுக்கப்புறம் தீர்த்தம், எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் ஸ்தலம், மூர்த்தி, விருட்சம், தீர்த்தம், இந்த நாளை கொண்டாடுவார். அதனால் நம்ம ஒரு ஆலயத்துக்கு போகிறோம்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ஆலயத்துடைய ஸ்தல விருட்சம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், தீர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஸ்மரணம், அந்த ஸ்மரணம் பண்ணுறதுனாலேயே நமக்கு அதுடைய நல்ல குணங்கள், நல்ல சக்திகள்லாம் நமக்குள்ளே வந்துடும். ஏன்னா வெளியில் இருக்கிறதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்குது, நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தான் வெளியில் இருக்குது.
இதுதான் நம்ம மதம் சொல்கிறது. அதனால் ஒரு கோவில் எடுத்துட்டோன்னா ஒரு கோவிலுக்கு தரிசனம் பண்ணுற போகிறோன்னா விரும்ப போயிட்டு வரப்படாது. அந்த கோவிலில் என்ன தீர்த்தம், அந்த பெருமானுடைய பெருமை என்ன, அம்பாள் பூஜை பண்ண ஸ்தலமாக இருக்கும், உயிரினங்கள்லாம் பூஜை பண்ணியிருக்கு, நண்டு பூஜை பண்ணியிருக்கு, காக்கை பூஜை பண்ணியிருக்கு, அணில் பூஜை பண்ணியிருக்கு, இது மாதிரி பெருமான ஒரு உயிர்லேருந்து ஆரம்பித்து எல்லா உயிர்களும் ஆராதனை பண்ணியிருக்கு. அந்த ஆராதனை பண்ணியிருக்கிறதுனால அந்த பெருமானுடைய விசேஷம், அந்த ஸ்தலம், அந்த ஸ்தலத்தில் எந்தெந்த அடியார்கள் வந்தால், அடியார் பெருமக்கள்லாம் எந்த அடியார் பெருமக்கள் வந்து அந்த இடத்துல தேவார சமர்ப்பணம் பண்ணியிருக்கா, அல்லது திவ்ய பிரபந்தம் சமர்ப்பணம் பண்ணியிருக்கா, அதெல்லாம் அந்த ஸ்தலத்துடைய மகிமை. அதுக்கப்புறம் அந்த ஸ்தலத்துக்குன்னு ஒரு விருட்சம் இருக்கும். இப்போ மயிலாப்பூர் எடுத்துனேன்னா மகிழ மரம், புன்னை மரம், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மரங்கள், அந்த மரத்துக்கும் ஒரு சக்தி இருக்கும். ஏன்னா அந்த மரமே வந்து அந்த மூல பரம்பரையுடைய சுரூபமாக தான் சொல்கிறார். முதலியம்பதி எடுத்துனால கடம்ப மரம், கடம்பவனமாக தான் இருந்திருக்கு. அதனால தான் கடம்பவன சுந்தரே சார்வா ஒரு இடத்துல. அதனால் விருட்சம், இதெல்லாம் மனசில் வாங்கிக்கணும். தென்னாடு பக்கம் போனேன்னா சில கோவில்கள், திருநெல்வேலி இந்த இடத்துலலாம் பார்த்தேன்னா சுவாமி இருப்பான், சுவாமிக்கு வலதுகை பக்கம் தாயாக இருப்பான். அது ரொம்ப விசேஷமான ஒரு ஆலயங்கள். ஏன்னா தர்மசாஸ்திரத்தில் சொல்லும் பொழுது நாம் என்ன தர்மங்கள் பண்ணுறோமோ, என்னென்ன பூஜை புனஸ்காரங்கள், கர்மானுஷ்டானங்கள், இப்போ அதில் ஏதாவது ஒரு நல்ல விசேஷம் பண்ணுறோன்னாலும் சரி, எது பண்ணுறதாக இருந்தாலும் செய்யி சரி, நமக்கு இடதுகை பக்கம் அவள் உட்கார்ந்துட்டுருக்கணும். நம்ம துணைவியார் இடதுகை பக்கம் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் தர்மங்கள்லாம் செய்கிறதுக்கோசரம் அவள் நம்ம இடதுகை பக்கம் இருக்கா. அதே அவள் வலதுகை பக்கம் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது நம்ம குழந்தைகள், நம்மளை விட சின்னவா, அவெல்லாம் நமக்கு நமஸ்காரம் பண்ணும் பொழுது ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நமக்கு வலதுகை பக்கம் அவள் இருக்கணும். அதனால் இந்த க்ஷேத்திரங்கள், வலதுகை பக்கம் இருக்கிற க்ஷேத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டேன்னா ஆசீர்வாத கோலங்கள், சுவாமி தாயாரோடு ஆசீர்வாதம் பண்ணுறான். அதனால் இந்த இடங்கள்லாம் ரொம்ப விசேஷமான ஒன்று. இந்த இடங்கள்லாம் போகும்பொழுது, தரிசனம் பண்ணும் பொழுது அந்த ஊரில் என்ன அனுஷ்டானம் இருக்கும். இப்போது மயிலாப்பூர் பதிகத்தை வச்சுட்டேன்னா, மயிலாப்பூர் பதியை எடுத்துட்டேன்னா, அந்த பதியில் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவான்னா, தாயாரை தரிசனம் பண்ணிட்டு தான் சுவாமியை தரிசனம் பண்ணணுவா. ஏன்னா ஞானசம்பந்த பெருமான் அப்படி தான் வழிபாடு பண்ணியிருக்கார். அடியார்கள் என்ன செஞ்சாலும் அந்த வழியில் தான் நாம் போகணும். செக்கிழார் பெருமான் குறிப்பிடும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் மேலகோபுரம், பெரிய கோபுரம் வழியாக உள்ள பிரவேசம் பண்ணும் பொழுது கணபதியை தரிசனம் பண்ணதாகும். கணபதியை தரிசனம் பண்ணிட்டு பிரதட்சிணமாக வரும்பொழுது முருகன் சிங்காரவேலரை தரிசனம் பண்ணி, அதுக்கப்புறம் தாயார் குடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணி, அதுக்கப்புறம் தாயார் கற்பகவல்லியை தரிசனம் பண்ணி, கற்பகவல்லியுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு, ஏன்னா பின்னாடி எலும்ப பெண்ணாக்க போகிறார், சக்தி வேணும் இல்லைவா, அதனால் அந்த சக்தியை வாங்கிட்டு சுவாமியை போய் தரிசனம் பண்ணார் சொல்லி சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுறார். இது மயிலாப்பூரில் முறை. இதே மதுரை என்பதில் எடுத்துனால முதல்ல சுவாமியை தான் போய் பார்ப்பா, சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு தான் தயாரை தரிசனம் பண்ணுவா. இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஒரு அனுஷ்டானங்கள் முறைகள் இருக்கும். அந்த அனுஷ்டான முறையில் தான் நாம் தரிசனம் பண்ணோம். அதனால தான் ஊரோடு கூடிவாள்னு சொல்லுவார் பழமொழியிலலாம் சொல்லும்போது. அந்த ஊரில் என்ன அனுஷ்டானம் இருக்கோ அந்த அனுஷ்டானத்தை தான் பண்ணணும். இப்போது நம்ம அதுலலாம் எடுத்துகிட்டு எல்லாம் பண்டிகை பண்ணுறோம். அந்த பண்டிகை பண்ணும்பொழுது பார்த்தேல்ல, சிதம்பரத்தில் நாளைக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாளைக்கு திருவாதிரையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி உள்ளூரில் திருவாதிரையாக வச்சுருப்பா, நடராஜ பெருமான் எழுந்தருளை பண்ணியிருப்பார். எனக்கு சிதம்பரத்தில் தான் முக்கியம், சிதம்பரத்தில் நாளைக்கு தான் பண்ணுறா, அதனால தான் நான் நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்னு செய்யப்படாது. நம்ம ஊரில் என்ன அனுஷ்டானம் பண்ணுறாலோ, நம்ம ஆலயத்தில் என்ன அனுஷ்டானம் பண்ணுறாலோ அதான் நமக்கு. இன்றைக்கி திருவாதிரையை அனுஷ்டானம் பண்ணுறா, நம்ம கோவிலில் பண்ணுறான்னா நாமளும் அதான் வச்சுக்கணும்.
ஏன்னா அந்த கோவிலை சார்ந்து தான் நாம் இருக்கும் அப்படின்னு அனுஷ்டானம். அதனால் கோவிலில் போகும்பொழுது அந்த கோவிலில் என்னென்ன அனுஷ்டானம் வச்சுருக்காலோ எப்படி வழிபாடு பண்ணியிருக்காலோ அந்த முறையில் தான் தரிசனம் பண்ணுவே தவிர, நான் மயிலாப்பூரில் அம்பாலை பார்த்துட்டு தான் சுவாமியை தரிசனம் பண்ணுவேன், அதனால் நேராக மீனாட்சியை போய் தரிசனம் பண்ணிட்டு சுவாமியை பண்ணுறேன் இன்னும் கூடாது. அங்கே ஊரில் என்ன அனுஷ்டானம் அப்படி தான் தரிசனம் பண்ணும். பொதுவாக சொல்லும்பொழுது சக்தினி பாதம்னு சொல்லி சொல்கிறா சைவ சித்தாந்தங்கள்லாம், சக்தி வழியாக தான் சிவத்தை போய் அடைய முடியும்ன்றா. அதனால் சக்தியை ஆராதனை பண்ணி தாயாரை தரிசனம் பண்ணி தாயாருடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு தான் பெருமாண்டத்தில் போகணும் அப்படின்னு சைவ சித்தாந்தங்கள்லாம் கொண்டார். சில சம்பிரதாயங்களில் எடுக்கும் பொழுது தாயாரை தரிசனம் பண்ணிட்டு தான் பெருமாளை தரிசனம் பண்ணுவார். சில சம்பிரதாயங்களில் சொல்லும் பொழுது பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு தான் தாயாரை தரிசனம் பண்ணுவார். அந்தந்த நியதிகள், அந்தந்த வழிகள், அந்தந்த நெறிகள் பிரகாரம் தான் அந்தந்த வழிபாடு பண்ணணும். அதனால் அந்த ஊரில் என்ன அனுஷ்டானம் பண்ணியிருக்காலோ அந்த அனுஷ்டானம் பிரகாரம் வழிபாடு பண்ணும் பொழுது அதோடைய பரிபூர்ணத்துவம் நாம் அடையலாம். எல்லாமே என்ன, அந்த பரிபூர்ணத்துவம், அந்த பயன், காமியார்த்தமான வழிபாடுகள். நமக்கு பலன் கிடைக்கணும், நாம் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும், நம்ம மாத்திரை பிறந்த குழந்தைகள் எல்லாருக்கும் உரிய நேரத்தில் எல்லாம் கிடைக்கணும். கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் ஆகிற வயசில் கல்யாணம் ஆகிடணும். படிக்கிற குழந்தைன்னா படிக்கிற வயசில் அந்த படிப்பு அவளுக்கு கிடைக்கணும். எல்லாம் இறை அருளாக தான் கிடைக்கும். நம்மளுடைய சொந்த முயற்சியோ, நம்மளுடைய அறிவோ, இல்லை நம்மளுடைய குடும்ப பெருமையோ, எல்லாம் அது மூலமாகலாம் இது கிடைக்காது. இறை அருள், அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் கிடைக்கும். அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா அந்த ஊரில் என்ன வழிபாட்டு முறை வச்சுருக்காலும், என்ன முறைப்படுத்தியிருக்காலோ அந்த முறை பிரகாரம் தான் வழிபாடு பண்ணணும். தென்னாடு பகுதியில் எல்லா இடத்துலையும் போனேன்ல, சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு தான் தாயாரை தரிசனம் பண்ணி சொல்லுவார். சில இடங்களில் தான் தாயாரை தரிசனம் பண்ணிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணுவார். பிரதான மூர்த்தியாக சொல்லக்கூடியது பெருமான் உருத்தத்தம் அப்படின்னு சில முறைகள் வச்சுருக்கா. அதனால் எந்த ஊரில் என்ன அனுஷ்டானத்தில் இருக்கோ அந்த அனுஷ்டான பிரகாரம் வழிபாடு பண்ணி என்ன நமக்கு பலன் அடையணும், அந்த பலனை பரிபூர்ணமாக அடையணும். விடை தேடும் வினாக்கள், வினாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 632. மின்னஞ்சல் அருள் நேரம் ஜெயா டிவி 2015@gmail.com.